இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே இந்த காலை வேளையில் எல்லோரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தரே நாமம் மகிமைப்படும்படியாக இந்த நாளிலே நாம் கர்த்தரே வார்த்தையை தியானிக்கும்படி அவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம். தேவன் பாராட்டின மகா இரக்கத்திற்காகவும் இந்த நல்ல நேரத்திற்காகவும் அவருக்கு நன்றி செலுத்தி அவருடைய சமூகத்தை நம்மை தாழ்த்தி நாம் அவரை மகிமைப்படுத்தும்படியாக வேதம் சொல்லுகிறபடி அவரிடத்தில் நாம் விண்ணப்பிக்கும்படியாக நம்மை தாழ்த்துவோம். ஒரு போதும் என்னை மறவா தெய்வம், என்னை தேடி வந்தாரே. ஒரு போதும் என்னை மறவா தெய்வம், என்னை தேடி வந்தாரே. எந்த தெய்வம் இயேசுராஜன், என்னை காக்கும் தேவமைந்தன். எந்த தெய்வம் இயேசுராஜன், என்னை காக்கும் தேவமைந்தன். கண்மலை மீது எந்த கால்கள் நிறுத்திட, கருத்தாய் அவர் பாதம் என்னை சேர்த்திட. கண்மலை மீது எந்த கால்கள் நிறுத்திட, கருத்தாய் அவர் பாதம் என்னை சேர்த்திட. கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தியே, எனக்காய் யாவையும் செய்து முடித்தவர். கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தியே, எனக்காய் யாவையும் செய்து முடித்தவர். எந்த தெய்வம் இயேசுராஜன், என்னை காக்கும் தேவமைந்தன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் உம் கிருபை என்னை விட்டு விலகாமலே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்தாலும் உம் கிருபை என்னை விட்டு விலகாமலே. தாயை போல் என்னை தேற்றி நீ, தந்தை போல் என்னை சுமந்தி. தாயை போல் என்னை தேற்றி நீ, தந்தை போல் என்னை சுமந்தி. எந்த தெய்வம் இயேசுராஜன், என்னை காக்கும் தேவமைந்தன். ஒரு போதும் என்னை மறவா தெய்வம், என்னை தேடி வந்தாரே. ஆம் தகப்பனே, என்னை தேடி வந்தவரே, உம்முடைய மனு குலத்தை மீட்கும்படியாக பாவ பூமியில் இருக்கிற உம்முடைய சனங்களை நீர் ஆண்டவரே ரட்சிக்கும்படி இந்த பூமியில் இறங்கி வந்தீர். இந்த காலை வேளையில் தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ ஆவியானவரே, எங்களை ஒரு விசை நீர் ஆண்டவரே நிரப்பும்படியாக உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். தேவன் தாழ்மையிலவர்களுக்கு கிருபியளுக்கின்ற வார்த்தையின்படி ஐயா, உம்முடைய நாமம் இந்த வேளையிலே மகிமைப்படும்படியாக நாங்கள் தியானிக்கப் போகிற உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் என் தேவனுடைய பெரிதான கிருபையும் இறக்கவும் தயவும் கடந்து வரும்படி ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே பரம திட்டத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறவர். இந்த நாள் எங்கள் மத்தியினர் வெளிப்பட்டு பேசும்படியாய் எங்களை தாழ்த்துகிறோம். நீரே பேசுவீராக, நாங்கள் அதை கேட்கிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் வேண்டி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் நம்முடைய தியானத்திற்கென்று இந்த நாளிலே நாம் வாசிக்க முடியாத தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பிலிப்பியருக்கு எழுதிய நிருபத்திலே 4:6-7 நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. விதமாக சொல்லப்பட்டிருக்கிற எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை பிலிப்பியர் 4:6, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். ஆமேன். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை விதமாக சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் எப்படி நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் இந்த நாளிலே தியானிக்கப் போகிறோம். கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்ள நமக்கு வேண்டிய ஆலோசனைகள் வேதத்திலே
எப்படியாக காணப்படுகிறது என்பதை நாம் தியானிப்போம். வேத வசனம், வேத வித்து நம் இருதயத்திலே விதைக்கும்படி நம்மை நாம் அவரிடத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆகவே வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய ஆலோசனை என்ன, இந்த நாளிலே நாம் ஒன்றுக்கு முதலாவது கவலைப்படாதவர்களாய் தேவனுக்கு சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்கள், நம்முடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் தேவனுக்கு செபத்திலே நாம் தெரியப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய இருதயத்தின் காரியங்கள் புத்தியுள்ளதாய் மேலான சமாதானத்தை கொடுக்கிற காரியமாய் அது இயேசு கிறிஸ்துவுகள் நம்முடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் காத்து கொள்ளும் என்று வேதம் நமக்கு வாக்கு தத்தம் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, ஆகவே வேத வசனத்தின்படியாக நாம் இந்த நாளிலே நாம் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களை கர்த்தர் எவ்விதமாக, எப்படிப்பட்ட மனிதர்களை அவர் அங்கீகரித்து அவர் பதில் கொடுக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம். ஆகவே நாம் கவலைப்படாது விண்ணப்பத்தில் தேவனுக்கு சொல்லுகிற நாம் எப்படிப்பட்டவர்களாக தேவனுக்குள்ளாக நம்மை நிறுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த வாக்கு தத்தம், கிறிஸ்துவுக்குள் நம்மை காத்து கொள்ளுகிற வாக்கு தத்தம் அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நாம் வேதத்திலே நாம் வாசிக்கும்போது எபிரேயர் 10:35-36 வசனத்தை நாம் வாசித்து போனால் இவ்விதமாக நாம் வாசிக்கலாம். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதீர்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். அல்லேலூயா. ஆகவே மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியம், இந்த உலகத்திலே ஆண்டவர் எங்கெல்லாம் நம்முடைய ஜனங்கள் பயப்பட்டார்களோ அங்கே பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே வேதத்திலே நாம் வாசிக்கும் போது 366 முறை பயப்படாதே என்ற வார்த்தையை நாம் பார்க்கலாம். வருடத்திலே 365 நாட்கள் மாத்திரமே உண்டு, ஆனால் லீஃப் இயர் என்கிற அந்த ஆண்டிலே 366 நாட்கள் வரும். அந்த ஆண்டிலே பிப்ரவரி மாதம் 29 நாட்களை உடையதாக அது இருக்கும் என்று நாம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஆகவே இப்படிப்பட்ட தேவன் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு பயப்படாதே என்கிற ஒரு வாக்கு தத்தத்தை நமக்கு அவர் வைத்திருக்கிறார். அவருடைய அன்பு எவ்வளவு மிகப்பெரிய ஒரு காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவருக்குள் இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை காத்துக்கொள்ளும் என்று எழுதியிருக்கிற வசனம் நமக்கு ஒரு உடனடியாக கிடைக்கிற ஒரு காரியமாக நாம் எண்ணி அவரிடத்தில் நாம் கேட்க வேண்டாம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நமக்கு குறித்த காலத்திலே நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை ஏற்ற காலத்திலே தேவன் நமக்கு செய்வார் என்கிற அந்த தைரியம், அது ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள், ஆண்டவர் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார். இதுதான் நம்ம வாழ்க்கையிலே தேவன் கொடுத்திருக்கிற மாபெரும் தைரியம். பெரியமானவர்களே, பயப்படாதிருங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படி தேவ சமூகத்திலே நாம் பொறுமையாக அவருடைய காரியங்களுக்காக நாம் காத்து இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு வழிகாட்டுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தரை நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய காரியம் இப்படி என்ன, ஆண்டவர் என்னுடைய வசனத்தை வார்த்தைகளை நாம் பேசுகிற ஒவ்வொரு காரியங்களையும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் இருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தரை நாமம் மகிமைப்படுவதாக. 1 யோவான் 5:14 வசனத்திலே நாம் இவ்விதமாக வாசிக்கலாம். 1 யோவான் 5:14, ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகளை அவர் கேட்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கையும் தைரியமும் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகவே 1 யோவான் 5:14 இவ்விதமாக சொல்லுகிறது. பிரியமானர்களே, ஆகவே நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அப்போ விண்ணப்பத்தில் நாம் எதையெல்லாம் கேட்கணும், எதையெல்லாம் கேட்கக்கூடாது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி, அல்லேலூயா, அவர் விரும்புகிற காரியமாய் அது காணப்பட வேண்டும். நாம் ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி ஆண்டவர் எல்லாவற்றையும் இதை பார்த்து கொள்வார். நிச்சயமாக இது நடக்கும். நான் நம்பியிருக்கிற தேவன் அவரே, ஒருபோதும் என்னை அவர் அசட்டை செய்யாதவர் என்கிறதை நாம் வெளிப்படுத்தும்படியாக நாம் கேட்கிற காரியம் தேவனுடைய சித்தத்தின்படியாக, அவருடைய விருப்பத்தின்படியாக காணப்படுகிறாய் அது காணப்பட வேண்டும். அவர்
இப்படி சித்தம் அவருடைய சித்தத்தின்படி கேட்கிற காரியத்தை நிச்சயமாக அவர் செவி கொடுப்பார் என்று நாம் வைத்திருக்கிற தைரியம்தான். அல்லேலூயா. ஆகவே மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியம் என்ன? நாம் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்டு செவி கொடுத்து அவர் பதில் கொடுப்பார், கொடுக்கிறவர் என்று நாம் வைத்திருக்கிற இருதயத்தில் வைத்திருக்கிற நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கையுடைய பெரிய தைரியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். நாம் செபிக்கும் போது தேவனுக்கு பிரியமானவர்களை நாம் கேட்கிறோமா, இல்லை நம்முடைய சுய காரியங்களை நாம் கேட்கிறோமா என்பதை நன்றாக நாம் வகுத்து அதை பகுத்தறிந்து அதை நாம் தேவனுக்கு முன்பாக வைக்க வேண்டும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்குள் காத்துக்கொள்ளும் என்கிற அந்த விண்ணப்பத்தின் ஆவி யாவருக்குள்ளும் ஏற்றதாய் காணப்படும்படி, தேவனுக்கு ஏற்றதாய் காணப்படும்படி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எனக்குரிய பரிசுத்தம் உங்களுக்குள் உண்டாயிருக்க வேண்டும். பரிசுத்தம் என்கிறது ஒரு காரியம் அவசியமானது, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கேற்ற பரிசுத்தத்தோடு கூட இந்த பூமியிலே நீங்கள் ஜீவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் வாசித்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய செபத்தை ஆண்டவர் செவி கொடுத்து கேட்கிறார். ஏனென்றால் நான் கேட்கிற விண்ணப்பம், நான் செய்கிற வார்த்தைகள், நான் செய்கிற காரியங்கள் தேவனுக்கு ஏற்றவர்களாக இருக்கிறபடினாலே நிச்சயமாக நான் ஏறெடுக்கிற விண்ணப்பத்தை, அந்த காரியத்தை கர்த்தர் நிச்சயமாக கேட்டு எனக்கு பதில் கொடுப்பார் என்கிற ஒரு தைரியத்தை தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, அல்லேலூயா. ஆகவே நாம் வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறும்போது தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார் என்று இந்த ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நாம் புரிந்து கொள்ளும்படி நாம் வேதத்தில் மாத்திரமே இதை பார்க்க முடியும். அல்லேலூயா. நீங்கள் மற்ற வேதங்களை பார்த்தீர்களானால் சில வார்த்தைகள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, மனிதன் என்பவன் கடவுளின் அடிமை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படி தேவன் நம்மை அழைக்கவில்லை. மகனாக, மகளாக, புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே நாம் காணப்படும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதே 1 யோவான் 5:18 நாம் வாசிக்கும் போது வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது, ஆகவே தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம், தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள் காத்துக்கொள்ளும் என்கிற வார்த்தையுடைய அர்த்தம் என்ன? நாம் தேவனால் பிறந்தவர்களாக இந்த பூமியிலே காணப்பட வேண்டும். கிறிஸ்துவின் வித்து ஆகிய வசனம் நம் வாழ்க்கையிலே அது ஜனிப்பிக்கப்பட்டு அது வெளிப்பட வேண்டியதான ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனால் நான் பிறந்திருக்கிறேன். ஆகவே வேதம் சொல்லுது தேவனால் பிறந்த எந்த ஒரு மனிதனும் பாவத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்க மாட்டான் என்று அறிந்திருக்கிறோம். ஆகவே தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் பொல்லாங்கன்னா இந்த உலகத்தின அதிபதி நம்மை எதையோ தீங்கோ இல்லை சேதமோ நம்மை செய்ய முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. தேவனால் பிறந்திருக்கிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் வெளிப்படுத்தும்படியாக நம்மை நாம் காண்பிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆகவே பொல்லாங்கன் தொடுவதற்கு அதிகாரம் இல்லை. யாக்கோபு 4:7 நாம் வாசிப்போமேனால், முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு பயந்து அவருடைய வழிகளில், அல்லேலூயா, நாம் செல்லுகிற இடமெல்லாம், நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நாமத்திற்கு மகிமையாய் நாம் காணப்படும் போது கர்த்தர் நம்மை காக்கின்ற தேவனாய் வெளிப்படுகிறவர். அல்லேலூயா. ஆகவே நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் பொல்லாங்கன் தொடுவதற்காகவே இந்த உலகத்திலே அவன் சுற்றி அலைந்து திரிய வருகிறான். அல்லேலூயா. ஆகவே யோபுவின் புஸ்தகத்திலே வாசிக்கும் போது அவன் உலகமெங்கும் சுற்றி திரிந்து வருகிறான் என்று தேவனுக்கு முன்பாக அவன் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய ஆலயத்தின் நடுவில் அவன் வந்து நின்றான் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் நாம் தேவனால் பிறந்தவர்கள் என்று பிசாசு அறிந்து கொள்ளும் போது நம்மை தொடுவதற்கு அவன் அதிகாரமில்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை காத்துக்கொள்ளும் என்கிற அந்த வாக்கு தத்துவம் நிறைவேற்றப்படுகிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தரின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே வேதம் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை என்ன? நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நாம் சரியான முறையிலே, சரியான திசையிலே, சரியான பாதையிலே, நியமித்த பாதையிலே நாம் நல்ல ஓட்டத்தை, நல்ல போராட்டத்தை நாம் செய்கிறோமா என்கிற ஒரு ஆலோசனையை இருதயத்தில் நாம் யோசித்து பார்க்க வேண்டும், பகுத்தறிய வேண்டும். அல்லேலூயா.
ஆகவே என்ன காரியமாக முதலாவது நாம் இருக்க வேண்டும்? மாரி காலத்திற்கு முன்னாக நீ வந்து சேரும்படி ஜாக்கிரதைப்படு என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ இந்த உலகத்திலே நாம் ஜாக்கிரதையாக ஜீவிக்க தேவன் நமக்கு வழிகாட்டுகிறார். ஒன்று ரெண்டு தீமோத்தேயும் நான்காம் அதிகாரம் 21 வசனத்திலே வாசிக்கும் போது இவ்விதமாக நாம் வாசிக்கக்கூடும். மாரி காலத்திற்கு முன்பு நீ என்னிடத்தில் வந்து சேர ஜாக்கிரதைப்படு என்று ஆண்டவடையாக திருவசனமை திருவுளம் பற்றுகிறது. பெரியமானவர்களே, நான்காம் அதிகாரம் 21 இவ்விதமாக ஒன்று ஒரு வசனம் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும்படி நாம் வாசி, மாரி காலத்திற்கு முன்பு நீ வந்து சேரும்படி ஜாக்கிரதைப்படு. நாம் ஓடுகிற ஓட்டம் எங்கு ஆரம்பித்தோம் என்று காரியமல்ல, நம்முடைய முடிவு எப்படி ஆயிருக்கும். அல்லேலூயா. நாம் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லா தீமை நின்றும் நம்மை ரட்சித்து நம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுகிறவர். அவருக்கு சதா காலங்களில் மகிமை உண்டாகும்படி நம்முடைய வாழ்க்கையின் ஜீவிதம் அவர் கேட்டதாக அவருடைய சித்தத்தின்படி நாம் வாழ்கிற ஜீவிதத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட காரியங்களை யார் செய்யக்கூடும்? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த மூன்று காரியங்கள் எப்படிப்பட்ட மனிதனாயிருந்தாலும் அதை கீழே தள்ளிவிடும். பிரியமானவர்களே, கண்களின் இச்சை, ஒருவனுடைய கண்கள் வெளிச்சமாயிருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் எல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று வேதம் நமக்கு பெயர் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய பெயர் பரிசுத்த சனம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம் நம் வாழ்க்கையில் உண்டாயிருக்கும்படி நாம் அவருடைய சமூகத்திலே சென்று சேரும்படி நாம் ஜாக்கிரதையாய் நம்மை ஆயத்தப்படுத்தும்படி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்பொழுது தேவன் நம்முடைய விண்ணப்பம் ஏற்றதாய் நம்மை காத்து கொள்ளுகிறதாய் அவர் வெளிப்படுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இப்படி நாம் அவரை ஏற்றுக்கொண்ட நாம் ஜெயமுள்ள பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்திலே காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறாயிருக்கிறார். ஆகவே நாம் ஜெய கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகிறோம். அவர் மரணத்தை ஜெயித்தார். அல்லேலூயா. எங்கெல்லாம் பிசாசுடைய சோதனைகள் வந்ததோ அங்கெல்லாம் ஆண்டவராகிய கிறிஸ்து அவர் பிதாவுடைய நாமத்தினாலே அவர் சொல்லி அவர் ஜெயம் எடுத்ததை நாம் வேதத்திலே அநேக சம்பவங்களிலே பார்க்கலாம். ஆகவே அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் ஜெயமுள்ளதாய் காணப்படும்படியாகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே ஒருவேளை ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் கூட உலகத்துடைய காரியங்களை விழுந்த போது அவர்கள் எப்படி போறாங்க? உலகம் ஜெயிக்கிறதாய் அவர்களை அவர்கள் ஒப்புக் கொடுக்கும் போது முன்னிலைமை பின்னிலைமை காட்டிலும் அது கேடுள்ளதாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ரெண்டு பேதுரு 2 அதிகாரம் 21 வசனத்திலே நாம் வாசிப்போமானால் உலகம் ஜெயிக்கும் போது அவர்களின் முன்னிலைமை பின்னிலைமை காட்டிலும் அது கேடுள்ளதாக இருக்கும் என்று நாம் வேதத்திலே வாசிக்கலாம். அல்லேலூயா. ஆகவே நீதிமானாக தேவன் நம்மை இந்த உலகத்திலே காணப்படும்படி நம்மை அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, வேத வசனம் நிறைவேறும்படியாக தேவனுடைய வார்த்தைகளெல்லாம் பரிசுத்த ஆவியானால் ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, 2 தீமோத்தேயு 4 அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது இப்படியாக நாம் வாசிக்கலாம், என்னிடத்தில் நீ சீக்கிரமாய் வரும்படி ஜாக்கிரதைப்படு. அல்லேலூயா. ஆகவே வேதம் சொல்லுது நீ வந்து சேர ஜாக்கிரதைப்படு அப்படின்னு சொல்லி நாம் 2 தீமோத்தேயு 4 வாசித்தோம். அதே 4:5-9 நீ சீக்கிரமாக என்னிடத்தில் வரும்படி. நாம் எங்கே போய் சேரப்போகிறோம்? என்னுடைய பாதை எங்கே போய் முடிய போகிறது? கிறிஸ்துவனிடத்திலே என்னுடைய ஜீவிதம் அது நேர்த்தியாய் ஆத்மா காக்கப்படும்படி கிறிஸ்துவுக்குள் காத்து கொள்ளும்படியான காரியமாய் அது நிறைவேறப்போகிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆகவே 2 தீமோத்தேயு 4:4 இவ்விதமாக நாம் வாசிக்கலாம், சத்தியத்திற்கு செவிய விலைக்கு கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இப்படிப்பட்ட நாட்கள் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. அதிசயங்கள், கல்லிலிருந்து பால் வர்றது, மரத்திலிருந்து பால் வர்றது, இப்படிப்பட்ட காரியங்களை நம்பி சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இப்படிப்பட்ட காலத்தில் தான் நாம் கடந்து வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, ஏனென்றால் சத்ரு தேவன் சமூகத்திலே நாம் காக்கப்படாதபடி சில காரியங்களை, சத்தியத்திற்கு செவியை விலக்கி போகிற காரியங்களை அவன் கொண்டு வர்றதை நாம் பார்க்கலாம். ஆகவே நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. நாம் மனத்தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டிய பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையிலும் எந்த காரியத்திலும் தேவனுடைய வார்த்தையை விட்டு நாம் விலகி போகாதவர்களாக காணப்பட வேண்டும். தாழ்விலும் உயர்விலும் பசியிலும் புசித்திருந்தாலும் வேதனையிலும் வியாதியிலும் யார் என்னை தேவனுடைய அன்பிலிருந்து பிரிக்கக்கூடும் என்று பவுல் அறைகோவல் விடுகிறதை நாம் வேதத்திலே பார்க்கலாம். ஆகவே அன்பு என்கிற அந்த காரியம்
நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு ஏற்ற அன்பாக அது காணப்பட வேண்டும். தேவனுக்கு உரிய அன்பாக மட்டுமே அது காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நம்மை காக்கிறவராய் நம்மோடு இந்த நாட்களை வெளிப்படுவார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. ஆகவே தீங்கு அனுபவி, கஷ்ட காலங்கள் வரும், போராட்டங்கள் வரும், ஆனாலும் என்ன சொல்ல ஆண்டவர் வார்த்தை சொல்லுது, உங்கள் பலனுக்கு ஏதுவான தைரியத்தை நீங்கள் விட்டு விடாதுங்கள், தொடர்ந்து போராடு, இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து நீ போராடு, முன்னேறு. அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்களே வாலிப சகோதரிகள் சகோதரர்கள் தேவனுக்கென்று தங்களை ஒப்பு கொடுத்து தேவனுடைய காரியங்களை செய்வதற்காக முன்வரும்படி தேவன் விரும்புகிறார். அதனால் தான் வேதவசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, வாலிபனே உன் வாலிப நாட்களிலே உன் சிருஷ்டிகரை நினை. ஏன் இந்த வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது? வாலிப நாட்களில்தான் தேவனுக்கென்று நாம் அதிகமாய் ஓட முடியும், அதிகமான தீங்கு அனுபவிக்க முடியும், மனத்தெளிவுள்ளவர்களாக சுவிசேஷத்தை நம்ம செய்ய முடியும், கர்த்தர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த முடியும். பிரியமானவர்களே, அல்லேலூயா. ஆகவே மாம்சமோ பலவீனமானது, ஆவிய உற்சாகமானது, ஆனால் வாலிப நாட்களிலே இரண்டுமே அது உறுதியுள்ளதாய் காணப்படுகிறதுனால் வேதவசனம் விவிதமாக வாலிபனை பார்த்து வாலிப சகோதரிகளை பார்த்து வேதம் அன்பாய் அழைக்கிறது. பிரியமானவர்களே, ஏனென்றால் நான் இப்பொழுதே பானப்பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது, இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. நாம் ஒரு நாளிலே பரலோக ராஜ்யத்திலே கொண்டு சேர்க்கப்படும்படி தேவன் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய குடியிருப்பு இங்கே இல்லை, பரலோகத்தில் இருக்கிறது. ஆண்டவராக கிறிஸ்து சீசெலுத்த சொன்னார், நான் பிதாவினிடத்தில் போகப் போகிறேன், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடப்போவதில்லை. அல்லேலூயா. ஆகவே உங்களை காக்கும்படி, தேற்றும்படி, போதிக்கும்படி, எல்லா காரியங்களிலும் சகல சத்தியத்துக்களும் உங்களை நடத்தும்படி தேற்றரவாளராகிய பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்குள் அனுப்புவேன், அவர் வந்து உங்களை நடத்துவார் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கலாம். அல்லேலூயா. ஆகவே வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படுங்கள். அல்லேலூயா. ஆகவே இந்த உலகத்திலே நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் என்கிறதற்கு முடிவுரை என்ன? முன்னரே இந்த உலகத்திலே நாம் எழுதியிருக்கிறோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், திருச்சபையிலே நாம் அங்கமாயிருக்கிறோம், தேவனுடைய காரியங்களை செய்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நாம் நிலைத்திருக்க வேண்டும், முடிவு பரியந்தம் தேவனுக்காக நாம் ஜீவிக்க வேண்டும், நம்முடைய சாட்சி விளங்க வேண்டும், நம்முடைய அன்பு அநேகருக்கு முன்பாக அது ஒரு பெரிய காரியமாய் எடுத்து காட்டப்பட வேண்டும், நம்முடைய சமாதானத்தின் ஆவி யாவருக்குள்ளும் வெளிப்படுத்தப்பட வேண்டும், யாவரோடும் சமாதானமாக இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இதைத்தான் ஆண்டுடைய வேதவசனம் சொல்கிறது, தேவனுக்கு ஏற்றதாய் காணப்படுகிற காரியம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக, தேவ கிருபை நம்மை ஆளுவை செய்வதாக. ஆகவே தீங்கு அனுபவித்தாலும் நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று வேத நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது. அப்பொழுது நாம் முற்றிலும் கிறிஸ்துவுக்குள் காக்கப்படுவோம், தேவன் நம்மை காத்துக்கொள்வார், உன் பாதம் கல்லில் மோதாதபடி தேவ தூதர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிற வசனம். ஆமேன். ஆம் பிரியமானவர்களே, தேவனுக்கேற்ற நாம் பாத்திரங்களாய் நாம் நடந்து கொள்ளும் போது தேவன் நம்மை காக்கிறவர், உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் தேறினவர்களாய் காணப்படும் போது வேதம் நமக்கு ஒரு பெயரை சொல்லுகிறது. கல் என்றால் உறுதி, இந்த கல்லின் மீது சபையை கட்டுவேன், பாதாளத்தின் கோள்கள் இதை மேற்கொள்ளாது என்று ஆண்டவராக கிறிஸ்து சொன்னதை நாம் வேதத்திலே பார்க்கலாம். பேதுருவை பார்த்து சொன்ன வார்த்தை அது. ஆகவே நம்மை பார்த்து இப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் தேறினவர்களாய் பரிபூரணம் உள்ளவர்களாய் நீங்கள் உத்தமர்களாய் தேவனுக்கு முன்பாக நீங்கள் அறியப்படும் போது தேவனுடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது, நீங்கள் ஜீவனுள்ள கற்களாக தேவன் உங்களை மாற்றுகிறார் என்று. அல்லேலூயா. நாம் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? நாம் ஜீவனுள்ள கற்களாக தேவன் நம்மை மாற்றுகிறார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே வேத வசனம் சொல்லுகிறபடி நீங்கள் இந்த உலகத்திலே நம் வாழும்போது தேவ கிருபை நம்மை ஆளுகை செய்யும். பிரியமானவர்களே, ஒன்று பேதுரு 3:17 நாம் வாசிப்போமானால், தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிற காரியம். நன்மை செய்து பாடு அனுபவிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தீமை செய்து உலகத்திலே பாடு அனுபவிக்கிறாங்க, திருடுதல், கொலை செய்தல், மற்ற சட்டத்துக்கு விரோதமான காரியங்களை செய்யும்போது அவர்கள் பாடு அனுபவிக்கிறார். ஆனால் தேவனுடைய வார்த்தை இவ்விதமாக சொல்லப்படுகிறது, நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாகும். கிறிஸ்துவும் கூட
நன்மை செய்துதான் பாடு அனுபவித்தார். அல்லேலூயா. அவர் ஜீவனை கொடுக்க வந்தது ஒரு நன்மை, ஆனால் அவருக்கு உண்டானதோ பாடுகள். பிரியமானவர்களே, ஆகவே பாடுகள் அனுபவித்தால் மாத்திரமே நாம் பரலோகம் சென்று சேர முடியும். அல்லேலூயா. ஆகவே பாடுகளோடு நாம் பரமனை தேடுகிற இருதயத்தை நாம் உடையவர்களாக காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. வேத வசனம் இவ்வழியாக எழுதப்பட்டிருக்கிறது நாம் வாசிக்கலாம். அதே 1 பேதுரு 2:4-5 வசனத்திலே வாசிப்போமேயானால், மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அல்லேலூயா. இதுதான் தேவன் நமக்கு ஒரு ஃபைனல் ஸ்ட்ரக்சரை கொடுக்கிற ஒரு அங்கமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் அநேக மனுஷர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், உங்களை தள்ளி இருக்கலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நாமெல்லாம் யாரு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். பிரியமானவர்களே, தேவன் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நானே உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. ஆமென். அவருடைய அன்பினாலே, கிருபையினாலே, நம்மேல் வைத்த இரக்கத்தினாலே தேவன் நம்மை தேடி வந்தார். பிரியமானவர்களே, அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஆராதிக்கிற தெய்வம், தெரிந்து கொள்ளப்பட்ட தெய்வம், ஜீவனுடைய கல்லாக நாம் அவரிடத்தில் சேர்ந்திருக்கிறோம். யாரிடத்தில் நாம் சேர்ந்திருக்கிறோம்? ஜீவனுள்ள கல்லாக, அசைக்க முடியாத ஒரு வல்லமை மிகுந்த தேவனாய் இந்த உலகத்திலே அவர் வெளிப்பட்டார். அப்படிப்பட்ட தேவனிடத்தில் நீங்கள் சேர்ந்திருக்கிறீர்கள் என்று வேதம் நமக்கு தைரியத்தை கொடுக்கிறது. பிரியமானவர்களே, ஆகவே கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் எனக்கு சகாயராக இருக்கிறார். தேவன் என்னுடைய ஒத்தாசை எனக்கு அனுப்புகிறவர். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே ஜீவனுள்ள கற்களைப் போல அவர் எப்படி ஜீவனுள்ள கல்லாக இருக்கிறாரோ அதே போல தேவன் நம்மை மாற்றும்படி ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அல்லேலூயா. ஆமென். நாம் அறை கட்டப்படும்படி, அதற்குள் விளக்கு ஏறியும்படி, அதிலே தேவன் தங்கி உலாவி நடத்துகிற ஒரு மகிமையுள்ள பாக்கியமுள்ள ஜீவிதத்தை கொடுக்கும்படி நாம் எல்லாம் அவரை போல ஜீவனுள்ள கற்களாக நாம் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாய் இந்த உலகத்திலே நாம் காணப்படும் போது தேவன் நம்மை காத்து வழி நடத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே கடைசியாக நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். யூதா புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற வசனம். ஆகவே யூதா 21 வசனத்தை நாம் வாசிக்கும் போது இவ்விதமாக நாம் வாசிக்கலாம். 21 வசனம். தேவனுடைய அன்பினாலே உங்களை காத்துக்கொண்டு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை காத்துக்கொள்ளும் என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது இந்த அன்பும் நம்மை காக்கும். அல்லேலூயா. உலகத்திலே தேவனுடைய அன்பினாலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லேலூயா. ஆகவே நாம் அன்பு உடையவர்களாக, இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே அன்பு இருந்தவராக காணப்பட்டது மாத்திரம் தான் நம்மை தெரிந்து கொள்ளப்பட்டதின் காரணமாக இருக்கிறது. பெரியவர்களே, அவர் அன்பு உள்ளவராக இருந்தபடினாலே, அவர் அன்பாகவே வெளிப்பட்டபடினாலே, சிலுவையின் மரண பரியந்தம் வரையிலும் அவர் தம்மை தாழ்த்தினார். நான் உண்டாக்கின சனங்களை மீட்கும்படி நான் என் அன்பை முழுவதுமாக நான் வெளிப்படுத்துவேன். மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். பிரியமானவர்களே, ஆகவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே அது கிரயமாக செலுத்தப்பட்டிருக்கிறது. நம்மை காக்கும்படி, நம்மை தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி, நீங்கள் என் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி இந்த நாளிலே தேவன் நம்மை காக்க உதவி செய்யும்படி அவரிடத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான், என் இயேசையா உம்மை மறவேன் நான், என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் இயேசையா உம்மை மறவேன் நான்,
என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே. என் இயேசையா உம்மை மறவேனா, என் இயேசையா உம்மை மறவேனா. ஆம் தகப்பனே, மறவாதபடி காக்கவும், வலுவாதபடி காக்கவும், அவருடைய மகிமையில் சன்னிதானத்தில் நிலைநிறுத்தப்படவும் என்று எழுதியிருக்கிறபடி மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றோராய் நிலைநிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவரும் ஆகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவம் வல்லமையும் அதிகாரம் இப்பொழுது உண்டாவதாக என்று எழுதியிருக்கிறபடி தகப்பனை, நாங்கள் தியானித்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் எங்களை தகுதிப்படுத்தும்படியாக உதவி செய்யுங்க. அப்பா என்று கூப்பிடும்படியான புத்திர சுவிகாரத்தின் ஆவிகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறவர். பிள்ளைகள் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிற பொழுது நீர் அப்படியாகவே வெளிப்பட்டீர். எங்களை சந்திக்கும்படி, எங்களோடு பேசும்படி, எங்களுடைய காரியங்களை கேட்டு அறிந்து அதை நிறைவேற்றும்படி இந்த பூமியிலே நீர் இறங்கி வந்த தெய்வம், நம்முடைய அன்பிற்கு நன்றி. நன்றி கர்த்தாவே. நம்முடைய நல்ல ஆவியானவர் இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த வாலிபனை, வாலிப சகோதரனை, சகோதரியை, ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு ஆண்டவரே நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளோடும் கர்த்தர் வெளிப்படுவீராக. நீர் மாத்திரம் வல்லமையான காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவுக்குள் காத்து கொள்ளுகிறவர் நீர் என்பதை அறிந்து கொள்ளும்படி தெய்வமே உம்மை உறுதியாக பெற்றுக்கொண்ட மனதையுடைய பிள்ளைகளாக இந்த நாளை மாற்றுங்க. பூரண சமாதானத்தை கொடுப்பீராக. உங்களுடைய கரத்தலங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் வார்த்தைகளை நீர் கேட்கிறீர் என்ற நம்பிக்கை, தைரியம் ஆண்டவரே எங்களுக்குள் பூரணமாய் உண்டாகும்படி கர்த்தர் நாளை உதவி செய்வீராக. ஒரு மெய்யான விடுதலை ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே உண்டாவதாக தகப்பனே. பெரிய காரியங்களை செய்யுங்க. இரட்சகரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவ நாமத்தின் மூலமாய் வேண்டி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பரிசுத்த நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.